நம்ம சியான் விக்ரமும் அவரது மகன் துரு விக்ரமும் நம்ம கார்த்தி சுப்ராஜ் இயக்கத்தில் நடித்து விரைவில் அமேசான் பிரைமில் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் மகான் இந்த படம் வந்து ஒரு அதக்கலமான கேங்டர் ஆக்ஷன் படம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இந்த படத்தில் ஹீரோ விக்ரம் கிடையாது அவரது மகன் துரு விக்ரம் தான் ஹீரோ விக்ரம் வந்து ஒரு பக்கா கேங்டராக நடிக்கிறார் அதுவும் வில்லன் கேரக்டர்ல என்னது சியான் விக்ரம் வில்லன் கேரக்டர் நடிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் உண்மை ஏன்னா இது வரைக்கும் அவர் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் வில்லாலாம் நடித்ததே இல்லை இந்த பீமா அப்புறம் வந்து இந்த மாதிரி ராஜபாட்டை மாதிரி கேட்டால் இந்த ரவுடிசம் இந்த ஃபைட்டர் இந்த மாதிரி கேட்டலாம் நடிச்சிருப்பாரு ஆனால் ஆன்டி ஹீரோவாவோ இல்லை வந்து என்ன சொல்கிறது ஒரு வில்லத்தனமான கேரக்டரையோ நடித்ததே இல்லை அன்னியனில் அந்த ஷேட் இருக்கும் ஆனால் அது கூட அன்னியன் வந்து நல்ல கேரக்டர் தான் ஸோ இப்படியெல்லாம் நிலமை இருக்கும்போது எந்த ஹீரோ படத்துலையும் அவர் வில்லாக நடிக்க மாட்டார் அவர் படத்துலேயும் நடிக்க மாட்டார் இப்போ ஏன் இந்த முடிவெடுத்தார்னா தன்னுடைய மகன் துருவிக்ரம்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு இத்தனைக்கும் விக்ரமோட ரெண்டு படம் அந்த ரெண்டுமே ஒரே படம் அதுதான் வர்மா ஆதித்ய வர்மா இந்த ரெண்டு படங்களுமே காலை வரையறதுனால தன் மகனுக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு படமாவது இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து தான் இந்த மகான் படத்தோட கதையை ஓகே பண்ணாரா இதில் கார்த்திக் சுப்ராஜ் தயங்கி தங்கி வில்லன் கேரக்டர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக என் மகனுக்காக நானே பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சுக்கிட்டு இருக்காரு துரு துருவிக்ரம் விக்ரம் ரெண்டு பேருக்குமே படம் முழுக்க வந்து இந்த கேட்டன் மவுஸ் பிளேலாம் கிடையாதுங்க ஒரு அனகொண்டாவும் ஒரு காட்சிலாவும் இருக்கும் அப்படிப்பட்ட மோதல் தான் இருக்குமா ரெண்டு பேருமே உக்கரத்தோட தாண்டவம் மாடிக்காங்களாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை போலீஸா இருக்காரு இவர் வந்து பக்கா பக்கம் ஸோ ரெண்டு பேருக்குமான மோதல் வந்து தியேட்டர் தெரிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சிருக்க டைம்ல ஓட்டிகிட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால் அமேசான் பிரைமில் ஸோ செல்போன்ல பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து எல்இடியில் பார்த்தாலும் சரி மொத்தத்தில் அது தெரிக்க போகிறது உறுதி கண்டிப்பாக இந்த படம் வந்து துருவிக்கிற மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் இந்த செய்தி உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் இது சரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்